ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஆஷாட நவராத்திரியில் எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆஷாட நவராத்திரியில் முதல் நாளானது 10ஆம் தேதி ஜூலை அன்னைக்கு வருது. இதில் என்ன தெய்வங்களை வழிபடணும்னா, தேவி பிராமணியை நீங்கள் வழிபடணும். ஆஷாட நவராத்திரியில் இரண்டாவது நாள் தேவி கௌமாரியை நீங்கள் வழிபடணும். ஆஷாட நவராத்திரியோட மூன்றாவது நாளில் நீங்கள் தேவி வைஷ்ணவியை வழிபடணும். ஆஷாட நவராத்திரியோட நான்காவது நாளில் தேவி சாமுண்டியை நீங்கள் வழிபடணும். ஆஷாட நவராத்திரியுடைய அஞ்சாவது நாளில் தேவி வராகி அம்மனை நீங்கள் வழிபடணும். ஆஷாட நவராத்திரியுடைய ஆறாவது நாளில் நீங்கள் தேவி இந்திராணியை நீங்கள் வழிபடணும். ஆஷாட நவராத்திரியுடைய ஏழாவது நாளில் தேவி மகேஸ்வரியை நீங்கள் வழிபடணும். ஆஷாட நவராத்திரியுடைய எட்டாவது நாளில் தேவி சாகம்பரியை நீங்கள் வழிபடணும். ஆஷாட நவராத்திரியுடைய ஒம்போதாவது நாளில் நீங்கள் ராஜராஜேஸ்வரியை வழிபடணும். ஆஷாட நவராத்திரியில் 9 நாட்களும் நீங்கள் கலசம் வைத்து பூஜை பண்ணலாம். இல்லைன்னா ராஜராஜேஸ்வரி படம் இருந்ததுன்னா அதை வைத்து நீங்கள் பூஜை பண்ணலாம். அப்படியே உங்களால் முடியலன்னா நீங்கள் பூஜை ரூமில் சாதாரணமாகவே பூஜை பண்ணலாம். பிரசாதம் என்றால், வராகி அம்மனுக்கு இந்த நவராத்திரி கொண்டாடுறதுனால பூமிக்கு கீழே விளைஞ்ச ஏதாவது பொருள் சமைத்து நீங்கள் வைக்கலாம். அதுதான் மிகவும் சிறப்பானது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.